எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும், நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்லை, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. The யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்தப்பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God, எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. We worship you Lord, we invite your presence Jesus. ஆவியானவரே பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அசைவோடிடும் ஆவியானவரே, அசைவாடிடும் எங்கள் மீதிலே, ஆளுகை செய்திடும் சபை நடுவிலே, ஆவியானவரே அசைவாடிடும்.
ஒரு சுத்தாவியானவர் இந்த வேலையிலும் அவர் வாஞ்சையோடு கூப்பிடுகிற ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் இந்த வேலையில துயாவியானவரின் பிரசனம் இந்த ஆராதனை வேலையில நம்ம நிரப்பும்படியாக எல்லாரும் நைந்து தேவாவியானவர் கண்டிப்பாக இந்த 2 மணி நேரம் இந்த சபை ஆராதனையில கலந்து கொள்கிற இந்த வேலையில தேவனுடைய சமாதானம் தேவனுடைய பிரசன்னம் இயற்கைக்கப்பாற்பட்ட விதத்தில் இந்த நாளில் உங்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக இருக்கிறதாகவே எல்லார கரங்களை தட்டி ஹல்லேலூயா நம் மத்தியில் இருக்கிற தேவ பிரசன்னத்தை நாம் வரவேற்போமா. சங்கீதக்காரன் சங்கீதம் 146:1-2 நாம் வாசிக்கிறது போல அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். வாங்க எல்லாரும் நைந்து இந்த அருமையான பழைய பாடலை பாடும் பொழுது நல்ல கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி புது கவியை பாடுவோமா. எல்லாரும் நைந்து ஹல்லேலூயா. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடுவேன். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடுவேன். மகிழ்ச்சியோடு நல்ல காரங்களை தட்டி ஏசப்பா உங்களை
அருளிய கர்த்தரே கொண்டாடுவேன். ஆமென். ஒருவேளை ஏசப்பா என்னை மறந்துட்டாரோ என்று நீங்க நினைக்கலாம், ஆனா ஒரு நாளும் நம்மை மறக்காத தேவன். அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்த அவர் நம்மோடு இருக்கிறார். அங்கே சந்தோஷமா கரங்களை தட்டி ஆமென். நீங்க கேள்விப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரே நமக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கொள்ளை நோயினால நம்ம என்ன சொல்லுவோம் என்று நீங்க பதற்றத்தோடு இருந்தாலும் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறவர் நம்ம இயேசுப்பா. அவர் தைரியமா அவரை பார்த்து சொல்லுவோமா, எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ், உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம் அப்பா. பஞ்சகாலம் பெருகிற
மக்களிலும் இந்த கிருபை என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தையாயிடுச்சு. ஒருவேளை கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இன்னைக்கு ஊருக்கே தெரியுது, உலகத்திற்கே தெரியுது. தமிழ் தெரியாத ஆட்களுக்கு கூட கிருபை என்ற வார்த்தை இன்றைக்கு பிரபலமாகி போய்விட்டது. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே எல்லாருக்கும் தேவை, அது ஒன்று தான். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையானது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. அதே தான் இந்த நாட்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன விதமான பஞ்சகாலங்கள், என்ன விதமான சோதனை நாட்கள் வந்தாலும் தேவனுடைய கிருபையை இந்த நாட்களிலே அதிகமாக நீங்கள் உணரும்படியாக தேவாவியானவர் இந்த நாட்களிலே சரீரமாகிய சபையை நம்முடைய கிருபை நான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் நைந்து ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் என்ற அருமையான பாடலை நாம் மகிழ்ச்சியோட பாடப்போகிறோம். ஏனென்றால் இந்த நாட்கள் அதிசயங்களின் நாட்கள், இந்த நாட்கள் அற்புதங்களின் நாட்கள். ஹல்லேலூயா. ஆகவே எல்லாரும் கொண்டாடி பாடுவோமா, அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக எல்லாரும் நைந்து மகிழ்ச்சியோடு ஒருவர் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவர் பெரிய அதிசயம் செய்பவர், பிளந்து தண்ணீர் தருவி ஒரு காட்சி.
ஒரு வார்த்தை சொன்னாங்க எல்லாம் மாறி போகுமா? இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் உலகமும் உலகத்தின் ஞானமும் உலகத்தின் செல்வமும் ஒரு பொருட்டாக வருகிற நாட்கள் இல்லாமல் போகும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் மாத்திரம்தான் நமக்கு இந்த நாட்களிலே பலனாயிருக்க போகிறார். அவர் தான் நமக்கு போஷாக்காக மாறப்போகிறார். அவர் வார்த்தையை அனுப்பி பெரிய காரியங்களை வருகிற நாட்களிலே உலகமே பிரமிக்கக்கூடிய பெரிய அதிசயங்களை தேவனை விசுவாசிக்கிற உங்களை கொண்டு தேவன் செய்ய இந்த நாட்களிலே நம்மை ஆயத்தமாக்குறார். அதை உணர்கிற எல்லாம் நான் ஆயத்தமாகப்பா இந்த கடைசி நாட்களில் அப்பா உங்களுடைய வார்த்தையை சொல்லி பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாறோம். சொல்லுங்க வாயிலை திறந்து ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் இருக்கும் எல்லாம் தூரம் மூடி போகும். சொல்லுங்க ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். Verse 5 we read, For I know that the Lord is great, and our God is above all gods. Hallelujah. கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்குள்ளும் மேலானவர் என்று நான் அறிவேன். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் அறியுதீங்க நம்ம தேவன் எல்லா தேவர்களிலும் அவர் மிகவும் பெரியவர். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை தொடர்ந்து உயர்த்துவோமா. Let's all put our hands together and lift up the great and mighty God. Hallelujah. Wherever you are, join with us in lifting up Jesus. Let His praise be lifted high right now in every nook and corner. Jesus, your name be lifted. Water you turned into wine. Open the eyes of the blind. There is no one like you. None like you. Into the darkness you shine. Out of the ashes we rise. There is no one like you. None
together. Oh, what are you turning to wine? Open the eyes of the blind. There is no one like you. அவர் மிகவும் பெரியவர். அவர் எல்லா தேவர்களிலும் அவரே பெரியவர். அவரே சிறந்தவர் என்பதை அறிகிற மக்கள் எல்லாம் என்னோடு இணைந்து அன்றுவரே நான் அறிகிறேன், நீரே பெரியவர். இந்த நாட்களை பார்க்கும் பொழுது நீங்க மாத்திரமல்ல, இன்னும் யாரெல்லாம் இயேசப்பாவை அறியாம இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அறிகிறதை நீங்க பார்க்க போறீங்க மக்களே. அவங்க எல்லாரும் நான் ஆண்டவரே இந்த நாட்களிலே என் இயேசுவை போல ஒரு தேவன் இல்ல, என் இயேசுவை போல ரட்சிக்கிறதுல ஒரு சிறந்த தேவன் இல்ல, என் இயேசுவை போல ஒரு நல்ல தேவன் இல்ல, என் இயேசுவை போல மீட்கிறது ஒருவரும் இல்லை என்பதை எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் பார்க்கிற நாட்கள் இந்த நாட்கள் என்று எல்லாரும் நான் இன்று சொல்லுங்க. தண்ணீர் திராட்சை மக்கினி குருடர் உம்மை போல் யாரும் இல்லை, எவரும் இல்லை. இருளை வெளிச்சமாக்கினீ சம்பனில் இருந்து எழும்புவோம், உம்மை போல் யாரும் இல்லை. அவரை பார்த்து சொல்லுங்க, எவரும் could
நமக்கு எதிராக எந்த காரியமும் தடையாக நிற்கவே முடியாது. ஆகவே எல்லா அதிகாரத்தோடு சொல்லுங்க, இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து உங்களுக்கு தடுக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே விலகி போகும்படியாக நீங்க அதிகாரத்தோடு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்க தேசத்தில் அப்பா உம்மை சேவிக்கிற பிள்ளைகள் என்னெல்லாம் இருக்கிறாங்களோ அப்பா நீரே பெரியவர், நீரே கர்த்தர் என்பதை எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்கள் தேசத்தின் மக்கள் ஆண்டவரே இந்த உலகமே பார்க்கும்படியாக எங்களை தடுக்கக்கூடிய எந்த சக்தியும் எழும்பவே முடியாது இயேசுவின் நாமத்தினாலே. We declare over your church, Lord, that there will be a supernatural covering, that there will be a supernatural authority, that your people will rise up in the power that is being granted unto them in these last days. Oru vela kadasi naatkalile alivukuriya kaaryangalai neenga kepinga endru vedathula sollirundhalum adan mathiyilum devaaviyanavar avar vaakkuthattam pannirukkar irulin mathiyile அவருடைய ஒளி வீசும். ஹல்லேலூயா. என்னதான் இருள் அதிகமாக எல்லா இடங்களிலும் சூழ்ந்தாலும் தேவனுடைய மகிமை தம்முடைய சபைக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த மகிமையினாலே அவர் சபையாக உங்கள் சரீரத்தை இந்த நாட்களிலே அவர் மூட அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை உணர்கிற எல்லாரும் நான் இந்த கரங்களை உயர்த்தி இயேசப்பாவை பார்த்து சொல்வோம், அப்பா உம்மை போல யார் உண்டாண்டவரே, ஆண்டவரே உம்மை போல யாருமே இல்லை. எங்கள் கண்கள் பார்த்ததும் எங்கள் செவிகள் கேட்டதும் இதுவரைக்கும் நாங்கள் அனுபவித்தத இந்த காரியத்தை தான் சொல்ல முடியும். ஆண்டவரே உம்மை போல யாருமே இல்லை, ஆண்டவரே உம்மை போல வேற யாருமே வரவும் முடியாதப்பா. Let this be a love song to Jesus right now.
Let this be the time of declaring to God your Savior. உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைதானே நம்புவேன் இந்த தேவாவை பார்த்து சொல்லுங்க உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மைதானே மருத்துவராக வந்து நமக்கு உதவி செய்த நமக்கு மறுவாழ்வு தந்தவரை பார்த்து சொல்வோமா நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக மாறியவர்களே நமக்கு தாயை போல தகரப்பனை போல எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நான் உன்னோடு இருந்து முடிவு வரையுள்ளவன் உன்னை கைவிடாதபடிக்கு உன்னை என்னிடம் சேர்த்துக் கொள்ளும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விளங்குவதற்காக நான் உன்னை கைவிடுவதல்லே என்று வாக்குத்தம் பண்ணினவர்களே சபையாக என்ன இருந்தவர் அவரை நோக்கி பார்த்து சொல்லுமா எல்லாரும் இருக்கிற இடங்களில் தேவனுக்கு முன்பு
வேர் ஆதியும் அந்தமுமான வேர் அந்த சரி ஆதியிலிருந்து அறிந்த தேவனே the lord god who knows the end from the beginning come on church let's all worship him let's all worship him let's all lift up his name together the lord god நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது நம்முடைய காலத்தில் ஒவ்வொரு மணித்துளியும் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று விசுவாசிக்கிற எல்லாரும் அப்பா என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது அல்லவரே உம்மை நான் நம்புவேன் உம்மையை நான் நம்புவேன் உம்மையை நான் பற்றி ஏஞ்சல் டிவி நேயர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த ஆராதனையில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். ஆராதனை நாயகன் ஆண்டவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறது தான் நமக்கு பெரிய பாக்கியம். அவரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் உண்மையான மனதோடு துதிக்கும் பொழுதெல்லாம் நம் மத்தியில் அவர் வந்து விடுகிறார். அது அவருடைய வாக்கு. ரெண்டு அல்லது மூன்று பேர் என் நாமத்தில் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம். அன்பானவர்களே, ஏதோ ஒரு வழியில் இந்த ஆராதனையில் திருச்சபைக்கு செல்ல முடியாதவர்கள் கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது திருச்சபைக்கு போய்விட்டு வந்தாலும் ஒரு தெய்வீக ஆழ்ந்த சத்தியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி தந்த தேவாதி தேவனுக்கே சகல துதி கன மகிமை உண்டாகட்டும். அடுத்த தெய்வ மனிதரும் தீர்க்கதரிசியுமான பாசுமிகு ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு நன்றி நான் நவழுகிறேன். நேயர்களே, உங்கள் பலவீனங்கள் இன்று நீங்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையின் வேதனைகள் மறையட்டும். சோதனைகளில் நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாக வாழ இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அன்பானவர்களே, நன்றாக நாம் ஆராதனை செய்தோம். அடுத்து திருச்சபையிலே ஒரு வழக்கம் உண்டு, அறிவிப்புகள் கொடுப்பார்கள். பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களுக்காக ஜெபிப்பார்கள். நாட்டுக்காக சரீர வேதனையில் பாடுபடுவர்களுக்காக பிரார்த்தனை எல்லாம் ஏறெடுப்பார்கள். கூடவே திருச்சபைக்காக வேண்டி ஒரு காணிக்கை எடுப்பார்கள். இன்றைக்கு நாம் அதை மாற்றி நமது இயேசு ஊழியங்கள் இன்றைக்கு இந்த ஆராதனை வருவதற்கு காரணமான தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவியை கனப்படுத்தும் வண்ணமாகத்தான் நாம் காணிக்கைகளை சேகரிக்கிறோம். இது ஒரு நல்ல நிலத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை. இயேசு ஊழியங்கள் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தாசனுக்கு கொடுத்த ஓர் மகிமையான ஊழியம். அதில் ஒரு பிரிவு தான் ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்க தரிசன ஊழியம். நீங்கள் அறிந்திருக்கிற வண்ணமாக காரனோடை பகுதியிலே கத்த தந்த 8.5 ஏக்கர் நிலத்தில் இப்பொழுது வேலைகள் ஆரம்பமாகி கட்டடப் பணிகள் துரிதமாய் நடந்து கொண்டிருக்கின்றது. அடிக்கடி உங்களுக்கு அதை பற்றிய செய்திகள், படங்கள், நிகழ்வுகள் காட்டப்படுகின்றன. அன்பானவர்களே, உங்களுடைய பங்கு அதை இப்பொழுது நீங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த ஆராதனையின் மையத்தில் அதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். திரையில் வந்து கொண்டிருக்கிற இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் மனம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறதை மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஒரு சிறு பிரார்த்தனை நான் ஏறெடுத்து விடுவேன். அதற்கு பின்பு ஒரு பாடல் வரும். அவ்வமயம் நீங்கள் பொறுமையாக கவனமாக
கர்த்தர் சொல்கிறதை செய்யும்படிக்கு அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமா. பரலோக தந்தையே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல அது 30, 60, 100 என்று பலன் கொடுக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறது போல, தம் பிள்ளைகள் தாராளமாக கர்த்தர் ஆவியானவர் இடைப்பட்டதை செயல்படும் பொழுது அதற்குரிய பிரதிபலன் வானம் திறக்கப்படட்டும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர்களை இடம் கொள்ளாமற் போகமட்டும், ஆசீர்வதித்தரணும். உன் பிள்ளைகள் எந்த நிலையில் கொடுக்கிறார்கள் என்பது உன் ஒருவருக்குத்தான் தெரியும். கர்த்தர் அதற்கு தக்க பலனை கட்டளையிடும். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், அவ மிகவும் பெரியவர். அதை அனுபவிக்கும்படியாக எல்லாரும் நாய்ந்தேன்.
அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவர பெரிய அதிசயம் செய்பவர். பார்த்து சொல்லுங்க மக்களே, சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், உமக்கு உதவி தேவையில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கை உங்களுக்கு முன்பதாக வைத்து அதற்கு பின்பு ஜெபித்து இவ்வாராதனையை முடிக்கப் போகிறோம். இன்றைக்கு ஒரு திருவிருந்த ஆராதனையும் கூட இது. மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம் எல்லாருமாக கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுவது வழக்கம். ஆகவே ஆராதனை இறுதி கட்டத்தில் நாம் திருவிருந்துக்கு ஆயத்தமாகவும், ஒருவேளை நீங்களும் அதில் பங்கு பெற விரும்பினால் அதை இப்பொழுதிலிருந்தே பயபக்தியோடு ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படிக்கு அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்காக பரிசுத்த வேதாகமத்தை திருப்புவோமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 58 அதிகாரத்தின் 14 வாக்கியத்தை உங்கள் முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். டேர்ன் வித் மீ டு புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 58 அந்த வேர்ஸ் 14. ஏசாயா 58:14 வாசிக்கிறோம், கேளுங்கள். அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. என்ன அருமையாக தீர்க்கதரிசி ஏசாயா சொல்றார். ஏன் வாய் சொல்லப்பா, அல்லது அவர் வாய் இவர் வாயின்னு சொல்லலை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. என்ன ஆத்தென்டிக்காக அவர் எழுதுறாரு பாருங்க. கர்த்தருடைய வாய் யாருங்க, யாருங்க சொன்னா? அவர் சொன்னார். அவர் ஒன்று என்கிட்ட நேராக சொல்லியே அப்படி இப்படின்னு யாராவது விதண்டவாதம் பேச முடியாதபடிக்கு இதை நான் சொல்லுங்க, கர்த்தருடைய வாயை இதை சொல்லிட்டு என்று சொல்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி தான் மிக அற்புதமாக பரிசுத்த வேதாகமத்தின் முழு புத்தகத்தினுடைய சத்தியத்தை உள் புகுத்தியிருப்பார். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 66 புத்தகங்கள் உண்டு. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலும் 66 அதிகாரங்கள் உண்டு. அதில் இயேசு கிறிஸ்துவின் ஜனன விவரம், இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு, அவருடைய மரணம், இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது தீர்க்கமாக. அப்படித்தான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. இதில் ஒன்றை தான் இப்பொழுது அவருடைய வாய் சொல்லுகிறது, கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். இருக்கட்டும், அடுத்த பகுதி என்னை மிக கவர்ந்தது. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி. பூமியின் உயர்ந்த இடங்களில் அப்படின்னா அது ஒரு எலவேஷன், ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு உயர்வை ஆண்டவர் இங்கு வலியுறுத்துகிறார். நீ சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவன் அல்லப்பா, உன்னதமான ஒரு உயர்ந்த நிலையில் நான் உன்னை வைக்க விரும்புகிறேன். அப்படிதான் மனிதனை படைக்கும் பொழுதே பாருங்களேன், அவரது சாயலிலே அவரை போலவே எல்லாவற்றையும் கொடுத்து, ஆளுமையை கொடுத்து, அவருக்கு இருக்கிற அதிகாரத்தையும் கொடுத்து, அந்த மனிதனை ஒரு உயரிய நிலையில் தான் கர்த்தர் இந்த பூமியிலே அமர்த்தினார். ஆதாம் அந்தந்த ஜீவன்களுக்கு எந்தெந்த பெயரிட்டாரோ அதுதான் இந்நாள் வரைக்கும் வழங்கப்படுகிறது. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒரு உன்னத நிலை, ஒரு உயர்ந்த நிலை, இது தேவாதி தேவனுடைய உள்ள கிடக்கை. என்னை விட அவன் கீழே இருக்கணும், எனக்கு கால் பிடிச்சு விட்டுக்கிட்டு காலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு அவ்வளவுதான் அப்படி என்று அவர் எண்ணாமல், தனக்கு சமமாக தனது பண்பு, தனது அன்பு, தனது உரிமை
அத்தனையும் கொடுத்துட்டார். உன்னதமான ஒரு நிலையில் மனிதனை வைக்க விரும்பினார். பழைய போன எதிராளி வந்தான், மனிதன் அத்தனை இழந்து போனான். இது நமக்கு தெரிந்த சம்பவம், அதை பற்றி நான் இப்பொழுது பேசப்போவது இல்லை. அருணாதிரி இயேசு கிறிஸ்து அவரை பாருங்க, பிதாவாகிய தேவன் தன்னை போல மனித வர்க்கத்தை அவர் படைத்து ஆசீர்வதித்திருந்தாரும் மனிதன் பாவம் செய்த பொழுது திரும்பவும் அவனை அந்த நிலைக்கு கொண்டு வந்துடணுன்றது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகவேதான் மனுக்குலத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்கு தம் ஏக புதல்வனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், அவர் என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14:12 இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளம் அங்கே வெளிப்படுகிறது பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்ன ஒரு பெருந்தன்மை பாருங்க. தனக்கு கீழாக இருக்கிற சீடர்கள், தன்னால் உருவாக்கப்பட்டவர்கள், பொதுவாக தன்னை விட மேலே வந்துடணும், தனக்கு மேலே போயிடணும் அப்படின்னு மனித வர்க்கம் எல்லாரும் நினைப்பார்களா என்று எனக்கு தெரியல. ஆனால் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து மனிதரில் ஒருவராக மாணிக்கமாக திகழ்ந்த அருணாதிரி இயேசு கிறிஸ்து என்னை விசுவாசிக்கிறவன், நான் செய்த கிரியைகளை செய்வான்ப்பா, அது ஒன்றும் பெருசு இல்லை. என்னை விட டேயப்பா, என்னை விட இவன், நான் பார்த்து வாழ்ந்தவன், நான் இவனை படிக்க வச்சேன், நான் இவனை ஆளாக்குனேன், இவன் பெருசாக துள்ளுறானே, எனக்கு மேலே இவன் ஆயிடுவனோ என்று மனிதன் எண்ணும் பொழுது தேவாதி தேவனுடைய ஏக புதல்வன் இயேசு சொல்கிறார், என்னை விட பெருசாக செய்யட்டும்பா. இந்த எலியாவும் எலிசாவினுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும் பொழுது எலியா ஒரு மடங்குனா எலிசா ரெண்டு மடங்கு, அப்படிதான். இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, தாய் 8 அடினா செய் 16 அடி பாயின மாதிரி, அருணாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய உயரிய நோக்கம், எந்த ஒரு தனி நபரும் இந்த உலகத்தில் உன்னதமான உயர்ந்த ஸ்தானத்தை பெற வேண்டும் என்பது தேவாதி தேவனுடைய நோக்கம், அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் ஏக்கம், பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வது, அவர் மனிதனுக்குள்ளே இருப்பது, அவருடைய பரந்த மன பக்குவம். அதுதான் 1 யோவான் 4:4 நம்ம வாசிக்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுள் இருக்கிறவர் பெரியவர். யார் உள்ளே இருக்கிறார்? சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆவியானவர். என்ன பெரிய பாக்கியம் பாருங்கள். வெளிப்படுத்தல் 3:21, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கூடவே உட்காரும்படிக்கு, என் கூடவே உட்காரும்படி. 1990 10 ஆண்டுகள் முழுமையாக திருப்பணி இயேசு அழைக்கிறார்கள் செய்துவிட்டு நான் போதக பணிக்கு வெளியே வரும் காலம் வந்தது. கணத்துக்குரிய அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு மகிமையான ஒரு தெய்வீக புருஷன் என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு தெய்வ மனிதன் அவர். அவருக்கு அருகாமையில் நாங்களாம் நிற்கக்கூட தகுதி இல்லாதவர்கள், ரொம்ப பவ்யமாக, அதாவது பயம் இல்லை, அவருக்குள் இருக்கிற அந்த தெய்வீகம், அவருக்குள் இருக்கிற அந்த தேவனுடைய தன்மைகள், அதற்கு நாங்கள் தலை வணங்குவோம். நான் இதுபோல் கர்த்தருடைய ஆவியானவர் எனது மனைவியோடு பேசிட்டாரு, என்னோடும் பேசியிருக்காரு, ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நான் செய்வேன், ஆண்டவர்கிட்டே நான் அப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். தம்பி ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் கர்த்தர் இடத்துல கேட்குறேன்,
கர்த்தர் சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் ரெண்டு நாள் பொறுத்து கூப்பிட்டார். அவருடைய அறைக்கு நான் போனேன். வாங்க தம்பி உட்காருங்க. அது வரைக்கும் அவருக்கு பக்கத்தில் உட்காரதுக்கு அந்த அளவுக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி தான் நாங்களாம் நினச்சிக்கிட்டு தூரமாக தான் நிற்போம். வாங்க தம்பி உட்காருங்க, உட்காருங்க இங்கே. இல்லைண்ணா பரவாயில்ல, நான் நின்றுக்கிறேன். இல்லை இல்லை உட்காருங்க. பக்கத்தில் உட்கார வச்சு என்ன ஒரு அற்புதமான ஆலோசனைகளை சொல்லி எங்களை ஆசீர்வதித்தார். இன்று வரை அதை நான் கடைபிடிக்கிறேன். அன்பானவர்களே, அவரோடு கூட உட்காரும்படிக்கு, அதுவும் எங்கே உன்னதங்களில் அந்த சிம்மாசனத்தில் அமர பண்ணுகிற ஆண்டவருடைய நோக்கம் பாருங்களேன், உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். எதுக்கு ஐயா, எதுக்கு அம்மா, எதுக்கு பிரதர், எதுக்கு சிஸ்டர், உங்களை நீங்கள் ரொம்ப மட்டமாக நினச்சிக்கிறீங்க. நம்ம எங்கப்பா, அவ்வளோதான், நம்ம நிலமை இப்படி தான், இப்படியே இருந்து ஓட்டிகிட்டு போயிடுவோம். இல்லை 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 இல்லை, அந்த பேச்செல்லாம் தூக்கி போடுங்க. உங்களை கத்தர் என்று ஒரு உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்க பண்ண போ, அது இந்த பூமியிலேயே பூமியிலேயே. என் திருச்சபையை சார்ந்த ஒரு அன்பான தம்பி, ஒரு இன்ஜினியருங்க, அவங்க அப்பாவும் ஒரு பாஸ்டர், ஆனால் பரலோகம் போயிட்டார். இந்த தம்பி ஒரு பெரிய இன்ஜினியராக இருந்தாலும், நல்ல ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்தாலும், திருச்சபைக்கு வந்தால் ஒரு சாதாரண பிள்ளையை போல மைக்கை தூக்கிட்டு ஓடி வருவார், மைக்கு கேபிளை சுற்றுவார், அப்படியே பவ்யமாக ஒன்று ஒன்றும் செய்வார். சாதாரணமான ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய மாதிரி தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடப்பார் பக்கத்திலே நின்றுட்டு. ஒரு நாள் திடீர்னு வந்தார், எனக்கு இந்த மாதிரி என்னுடைய கம்பெனி ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து அமெரிக்கா ஐக்கிய தேசத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம். அதே போல் அவருக்கு கிடுகிடுகிடுவென்று காரியங்கள் கைகூடியது. அப்போது அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, தம்பி கத்தர் உன்னை நல்லா உயர்த்துவார், இன்னும் நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாய். அந்த தம்பி போய் சேர்ந்த பின்பு சில மாதங்கள் ஆகிறது. ஒவ்வொரு மாதமும் கத்தர் அவரை ஆசீர்வதித்ததற்கு அடையாளமாக அங்கிருந்து அவர் காணிக்கைகளை அனுப்புவார். பாருங்க, எங்களுடைய திருச்சபையிலேயே ஒரு உயர்ந்த காணிக்கை கொடுக்குற தம்பியாய் மாறிட்டார். அவர் தான் ஹையஸ்ட் ஆஃபரிங் கொடுக்குறவர் என்ற நிலைக்கு வந்துட்டார். காரணம், கத்தர் அவரை உயர்த்தி வைத்து இருக்கிறார், உன்னத நிலைக்கு கொண்டு போய் இருக்கிறார். அதை அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். கர்த்தர் தான் எனக்கு இந்த உயர்வுக்கு காரணம். இப்போ பூமியிலே எந்த இடம் உயர்வமாக இருக்குதோ அந்த இடத்துல சிலர் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் இந்த வேலையை விட்டுட்டேன், ஏப்பா நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருந்தியா, இல்லை அதை விட இந்த வேலையில் எனக்கு டபுளாக கிடைக்குது. ஓ தட்ஸ் ஓ வண்டர்ஃபுல், ரொம்ப அற்புதம், ஆண்டவர் என்னை உயர்த்தி வச்சிட்டார். நான் இந்த செய்தியை தயாரித்து வரும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது. ஐயா உங்களை நான் பார்க்க வரணுமே. ஆ வாங்க. பையன் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, பையன் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் யூஎஸ் போகிறான், உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அப்படி தான் உயர்ந்த ஒரு இடத்தில் வைக்க விரும்புகிறார். ஒரு அம்மையார் தன் கணவனோடு ஊழியத்துக்கு போனாங்க. கொஞ்ச காலத்திலே அந்த கணவன் இவ்வுலகை விட்டு கடந்து போயிட்டார். அவர் ஒரு சாதாரண சின்ன சின்ன பொருட்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் தின்பண்டங்கள் செய்து வியாபாரம் பண்ணினவர். என்னமோ தெரியல, அவருக்கு எங்களுடைய வேதாகம பயிற்சி மையத்தில் படிக்கணும்னு எண்ணம் வந்துடுது. படித்தார் ரெண்டு ஆண்டுகள், டிப்ளமோ இன் தியாலஜி ஒரு பட்டம் வாங்கிக்கிட்டார். அதுக்கு பிறகு அவருக்கு ஒரு தரிசனம் வந்தது, நான் இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் போய் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஊழியம் செய்ய போகிறேன், சரி ஆசீர்வதித்து அனுப்பணும், கூடவே அவங்க மனைவியையும் ஆசீர்வதித்து அனுப்பணும். படிப்பே தெரியாது அந்த அம்மாவுக்கு. இந்த மனிதன் கொஞ்சம் நல்ல கவிதை நடையில் பேசுவார், ரொம்ப அன்பானவர், நன்றி கடன் பட்டவர், உலகை விட்டு போயிட்டார். இப்போ தனித்து விடப்பட்டார்கள் அந்த சகோதரி, பிள்ளைகளும் கிடையாது. எங்களிடத்தில் வந்து கேட்டார்கள், நீங்கள் அங்கே தான் ஊழியம் செய்யணும்மா, ஒரு கணவர் விட்ட ஊழியத்தை நீங்கள் செய்யணும், உங்களுக்கு அங்கே ஏதாகிலும் பிரச்சனையாக இருந்தால் சொல்லுது. இல்லையா, நான் அதே இடத்துல இருந்துச்சு. என்ன அற்புதமான சாட்சி!
படிப்பே தெரியாது. நான் எப்படி ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்களுக்கு பேசுவேன்? இப்பொழுது கர்த்தர் எழுத படிக்க அந்த அம்மாவே கூட்டி கூட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரம் முழுதும் தேவ சமூகத்தில் பயந்து உட்கார்ந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கொடுத்தால் ஜனங்கள் எல்லாரும், நீங்களம்மா இப்படி பேசுகிறீங்க, நான் இல்லை, எங்கள் அப்பா, என் ஆண்டவன் இன்றைக்கு அந்த இடத்தில் ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வந்திருக்கார். நீங்கள் ஏங்க சோர்ந்து போய் உட்காந்துருக்கீங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? எழுந்துருங்க. பூமியில் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுகிற கர்த்தர்தான் சொல்கிற, அவர் வாய் தான் சொல்கிறது. நான் உன்னை உயர்த்தி வைப்பேன், பண்ணி ஏன் கீழே உட்காந்துருக்க? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். கரவல் ஆடுகளின் பின்னே திரிந்த தாவீது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருங்க. ஈசாயின் புத்திரர்களை இவர் மட்டும்தான் அந்த தொழிலை செய்கிறார். அவங்க அண்ணன்களாம் தெருகாத்திரமானவங்க, இராணுவத்தில் அதிலே இதிலையும் போயிட்டுருக்காங்க. ஆனால் இவர் தன் தகப்பன் வீட்டு ஆடுகளெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு அங்கே பாட்டை பாடிக்கிட்டு ஆண்டவரிடத்தில் உண்மையாக இருக்கிறார். அது ஒன்று தான். ஆனால் காலப்போன போக்கினிலே கர்த்தர் இவரை இஸ்ரவேல் சமஸ்த சபைக்கு ஒரு ராஜாவாக மாற்றுகிறார். அதை பற்றி சங்கீதக்காரர் அவர் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதுகிறார். பாருங்களேன், 78 சங்கீதம், 70-72 வாசிக்கிறோம். இந்த கரவலாடுகளின் பின்னே ஆட்டு மந்தையில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவருக்கு கிடைச்ச ஒரு உயர்வை பாருங்கள். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவரை எடுத்தார். கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவரை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவர் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். நீங்கள் பாருங்க, ஒரு கரவல் ஆடுகளுக்கு பின்ன திரிந்தவர் இவர். அரசாய்ப்போ அரியணையில் அமர வைத்தார் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவரை. பேதுரு பாருங்க, இல்லை அருள்நாதர் இயேசுவின் சீடர்கள் எல்லாமே அப்படி தான். அதில் பிரதானமானவர் பேதுரு. என்ன பண்ணிட்டு இருந்தார்? மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தார். மீனவருங்க யோவானும் அப்படி தான். இந்த மீன் பிடிக்கிற பேதுருவின் வாழ்க்கையிலே அவர் அப்போஸ்தலனாக மாறி அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட பொழுது அவர் நிழல் பட்டவர்களெல்லாம் சுகமடைஞ்சிட்டாங்க. பேதுருவின் நிழலாகிலும் படுமா? இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு சுகமானாங்க. இயேசுவின் நிழல் பட்டு சுகமானார்கள் படிக்கல. ஆனால் அந்த அருள்நாதர் இயேசு சொல்லிட்டு தானே போனார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்சதை செய்வான், பெரிய காரியங்களை செய்வான். இது பேதுருவின் வாழ்க்கையில் பாருங்கள், நிழல் பட்டுறவங்கெல்லாம் சுகமாயிட்டாங்க. அப்போஸ்தலன் நாங்கள் யோவானை பாருங்களேன், நாடு கடத்தி பத்மதீவில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அவரும் ஒரு மீன் பிடிக்கிறவர் தான். நடந்தது என்ன? உலக வரலாற்றிலே இனி நடக்கப் போகிற சம்பவங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அன்றே 2000 முன்பதாக நடக்கப் போகிற சம்பவங்கள் திருச்சபைகளிலே நடக்கப் போகிறது, இனி எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவர்களை என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு 12வதாக பிறந்தவன். அதுவும் எப்போ நான் பிறந்தேன்னா சொல்லுவாங்க, டேய் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு நீ பிறந்தடா அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்தேன். என்னை படிக்க வைப்பதற்கு வசதி இல்லைனா 12 இல்லைங்களா? என்னுடைய அப்பா சாதாரணமான ஒரு ரயில்வேஸில் பணியாற்றியவர், சொத்து கிடையாது, எல்லாம் போனது, ஏதோ எப்படியோ ஒரு படித்து வந்தேன். எல்லாத்துலேயும் பின்தங்கிய நிலை, கணக்கு வராது, இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது, தமிழை ஒழுங்காக பேச தெரியாது. ஆனால் நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். என்ன, எங்கள் குடும்பத்திலேயே நான் ஒருவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக மகிமையான ஊழியக்காரனாக. ஆனால் என்னை பிரதிஷ்டை செஞ்ச சிலோன் பெண்டிகாஸ்டல் மிஷன் தென் சீஃப் பாஸ்டர் பாஸ்டர் சி ஜான் லேட், அவர் தான் மார்போடு அணைச்சி இவனுக்கு ஜான் என்று பெயர் வைக்கிறேன், இவன் ஒரு மகிமையான ஊழியனாய் வருவான் என்று அவருடைய வாய்மொழி பரலோக தேவனோடு இணைந்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஒன்றுக்கும் உதவாத கிடந்த என்ன, கணக்கில் நான் எப்படி எஸ்எல்சி பாஸ் பண்ணேன்னு கேட்காதீங்க, மார்க் தயவு செய்து எந்த விதத்திலையும் கேட்டுறாதீங்க. எப்படியோ பாஸ் பண்ணேன். 49 பரீட்சை எழுதணும், 3 பேர் பாஸ் பண்ணோம். அந்த 3 பேரில் நான் தான் ஃபஸ்ட் மார்க். அப்போ எப்படி இருந்திருக்கோம்?
ஆங்கிலத்தில் ஜஸ்ட் மார்க், அதுவும் பியூசியில் ஜஸ்ட் பாஸு, இட்டது பட்டானால் வாட்டெண்ணான்வாங்க அந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கு உலகத்தை சுற்றி வளம் வர எந்த ஒரு இடத்திலையும் தெய்வீக பிரசன்னத்தோடு அது யாராக இருந்தாலும் சரளமாக பேச, கணக்கு பின்தங்கிய நான் அதிலே இப்போ கெட்டிக்காரனாக மாற எல்லா வழிகளிலும் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றார். அது அவருடைய வாக்குங்க. பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். கேட்கும் பொழுதே உங்களுக்கு இன்பமாக இருக்குது, என்னை கூட கர்த்தர் உயர்த்தப்படுறாரா? ம், சத்தியம், அதுதான் நித்தியத்தின் ஏக்கம். இதை கேட்கும்போது ரொம்ப இன்பமாக இருக்குது. ஆண்டவர் என்னை உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார். ஆனால் இந்த அதிகாரத்தை ஒரு விஷயம் நான் திரும்ப வாசித்து பார்த்தேன். அதில் யார் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க முடியும், அது ஒரு கேள்வி வருதில்ல. இப்போ நம்மெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இப்படி ஆயிடணும், அப்படி ஆயிடணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணிடணும், அப்போ அதுக்கு பின்னால் ஒன்று தொக்கி நிற்கின்றதே, அது என்ன? அதை தான் சுருக்கமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நீங்கள் இந்த ஏசாயா 58 அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன், காலங்களேன். புக் ஆஃப் ஏசாயா 58:1-2. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். யார் உயர இருக்க முடியும், யார் அவர் உயர்த்துவார்? ரொம்ப அழகாக இந்த 2 வசனத்தில் எல்லாமே அடங்கிடுச்சு. யார் ஒரு நபர் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ, அப்பா உங்களை விட்டால் எனக்கு ஒரு வழி இல்லைன்றாங்களோ, ஆண்டவரிடத்தில் தங்கள் குறைகளை அறிக்கை செய்து விடுகிறார்களோ, அதாவது நமது மீறுதல்கள் நமது அக்கிரமங்களை குறித்து எச்சரிப்பின் சத்தம் வரும்பொழுது, ஆம் நான் ஒரு பாவி, ஆம் நான் ஒரு அக்கிரமக்காரன் என்று வெளியரங்கமாக அதை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட வேண்டும். அதுதான் சொல்கிறார், உன் சத்தத்தை உயர்த்தி உன் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் அவர்கள் பாவங்களையும் தெரிவி. அதுதான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், விரியன் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புங்கள் சொல்கிறார். அப்படி மழுப்பி பூசிட்டு போகலை. பாவம் செய்கிற ஆத்மா சாக், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். இந்த சத்தியத்தை அவர்களுக்கு தெரிவிக்கணும், அதை அவர்கள் அறியணும். அப்படி அறியும் பொழுது அவர்கள் தேவனை விட்டு விலகாமல் நீதி செய்யும்படி அவரிடத்தில் ஒப்புரவாகி நாடோறும் அவரை தேட தங்களை அர்ப்பணிக்க வேண்டும். எவ்ரி டே சீக்கிங் த லார்ட் ஆஃப் காட் ஆல் மைட்டி, சர்வ வல்லமுள்ள தேவனை தேடி 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 அவரிடத்தில் வர வேண்டும். ஆண்டவரே, நீர் என்ன வழியை காட்டுறீங்கன்னு கேட்க விரும்புகிறாங்க. நீதி நியாயங்களை தேவனிடத்தில் விசாரிக்கிறாங்கப்பா, நான் எப்படி இன்னும் நீதியாக நடக்கணும், எப்படி என்னுடைய வாழ்க்கை நியாயமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டு 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 கர்த்தரோடு சேர விரும்புகிறார்கள். நீங்கள் யாரோடு சேர விரும்புகிறீங்க? பாவி என்று அவர் தள்ளாமல் அந்த பாவியை மனதார மன்னித்து, வா என் இரத்தத்தால் உன்னை கழுவுகிறேன் என்று கழுவி கட்டி அணைத்துக் கொள்கிறார். ஒரு திருச்சபையில் நடந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப அழகாக ஆங்கிலத்தில் போட்டிருந்தது வாசித்தேன். திருச்சபையில் பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தம்பி இவருடைய செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டு அது ரிங் டோன் அடித்து ஓவர் சவுண்டு போட்டுடுச்சு. பிரசங்கியாளரும் ஏப்பாந்து சத்தம் போட்டார், குயரில் இருந்தவங்கெல்லாம் சத்தம் போட்டாங்க, எல்லாரும் கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரே வசை, அப்படி இப்படி அப்படின்னு அவரை பேசின பேச்சில் அதுதான் அவர் அந்த சபைக்கு வந்த கடைசி ஆராதனை. பிரசங்கியாளர்லேருந்து சாதாரண மனுஷன் வர பேசின பேச்சு அவருடைய வாழ்க்கை வேதனையாக்கி விட்டது, போயிட்டார். அவ்வளோதான். அதே மனுஷன்
பாருக்கு போகிறார். அந்த பாரில் போய் அவர் உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது எப்படியோ அந்த கிளாஸ் கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அங்கே அவர்கிட்ட கொஞ்சம் பேப்பர் டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அதை க்ளீன் பண்ணுறவங்கலாம் வர்றாங்க. அந்த பார் மேனேஜர் வரார். இதெல்லாம் தப்பெல்லாம் நடக்கிறது சகஜம்தான் தம்பி, டோன்ட் வரி, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, பரவாயில்ல, டசன்ட் மேட்டர், டம்ளர் தானே உடஞ்சிடுச்சு, பரவாயில்ல. உடனே இன்னொருத்தர் வெயிட்டர் அங்கேருந்து ஓடி வந்து அவருக்கு குடிக்க நல்ல ஒரு பானம் கொடுக்குறார். ஹாவ் இட், குடிங்க. இவர் என்னடா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ பெரிய எல்லாத்தையும் உடச்சி போட்டோம், எல்லாம் இப்படி ஆகிடுச்சு, இடமே ஒரு மாதிரி கோலத்தில் ஆகிடுச்சு. அவங்களாம் தட்டி கொடுத்து ஒன்றும் கோலப்படாது, ஹாவ் அ ட்ரிங்க், குடிங்க, டசன்ட் மேட்டர், தப்பு எல்லாருக்கும் நடக்கும். இப்போ அவர் ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டார். அடிக்கடி பார் அன்பாலும் நாம் எங்கே இருக்கிறோம்? ஆண்டவர் நம் பாவங்களை மன்னித்து நம் வாழ்க்கையை மாற்றி அமைத்ததை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தவறு ஏற்படும் பொழுது அதை மன்னித்து மறந்து விடுவதற்கு ஆண்டவர் 70 முறை மன்னிக்க சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் இப்படி ஒரு பாட்டு பாடுவோம், பாவத்தில் கோபம் வைப்பார் பாவிமே கோபம் வையார் ஆவலாய் அணுகும் பாவிக்கு அடைக்கலமாக இருப்பார் இயேசு கிறிஸ்துநாத எல்லோருக்கும் இரட்சக. அவர் பாவத்தில் கோபம் வைப்பார், பாவியை அவர் தள்ள மாட்டார். அதான் சொல்கிற என்னிடத்தில் சேருகிறவர்கள். அதை என்னாகும் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 16:9 இப்படி சொல்கிறது, கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் அண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும். உங்களை பிரித்தெடுக்கிறார், அவரோடு சேரணும். பரிசுத்த ஜாதி, லேவி கோத்திரம், ஆசாரியர்கள் பிரித்தெடுக்கிறார், அவரோடு சேர வேண்டும். அவரோடு சேர விரும்புகிறவர்கள், அவரோடு இருக்க விரும்புகிறவர்கள் அவர் இருக்கிற இடத்தில் இருப்பார்கள். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பார். அதுதான் உயர்ந்த இடங்களில் இருக்க விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம். மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு அனுதினமும் சேர வேண்டும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட, செட் அபார்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அதுபோல ஒரு ஜீவிதம் செய்யும் பொழுது உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். ரெண்டாவது என்ன சொல்கிறார் பாருங்க, இதே ஏசாயா 58:6-7, 10-13 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடையின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தைப் போலாகும். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். ரெண்டாவது, உயர்ந்த இடத்துல இருக்கணுமா? ஆண்டவர் உங்களை உன்னதத்தில் ஏறி இருக்க பண்ணுமா? உகந்த உபவாசம். உபவாசம் என்பது ஏதோ பட்டினியாக கிடக்கிறது அல்ல, கர்த்தரோடு நெருங்குவது, கர்த்தருடைய சிந்தையை அறிந்து. இப்போ வாசித்தோம் இல்லவா, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை விசாரிக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம், பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்குறது, இதெல்லாம் ஒரு உபவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது.
ஏதோ நான் சாப்பிடாமல் இருந்துட்டேன் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், அதல்ல. கர்த்தர் சொல்லுகிற அந்த பரிசுத்தமான உபவாசம் என்பது நம்ம இஷ்டப்படி அல்ல, அவருடைய இஷ்டப்படி. அதுதான் உகந்த உபவாசமாக கருதப்படுகிறது. உன் சொந்த பேச்சை பேசாத. இந்த ஓய்வு நாள் ஆசரிக்கிற யூதர்களை பார்த்தீங்கன்னா அந்த லிஃப்டை கூட ஆப்ரேட் பண்ண மாட்டேன்றாங்க. ஓப்பன் ஹெவன் கான்ஃபரன்ஸுக்கு நாங்கள் சில வருடங்களுக்கு முன்னால் போயிருந்தப்போ ஓய்வு நாள் வந்துருச்சு சனிக்கிழமை. அந்த குட்டி பிள்ளையாண்டவன் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான், அவனை கூப்பிட்டு வா, கம் கம் கம், வில் ஹாவ் எ பிக்சர் வித் யூ, உன் கூட படம் எடுக்கணும்னா. நோ சபத், ஒரு லிஃப்ட்டை பார்க்குறேன், அந்த லிஃப்ட்டை ஆட்டோமேட்டிக்காக திறக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஏறுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நிற்குது. கேட்டேன், இது என்ன? ஒன்று அதில் ஏறாதீங்க, அது அந்த ஜூயிஸ் மக்கள் போகிற லிஃப்ட்டு, அது கரெக்டாக அவங்க அவங்க இடத்துல நிற்கி, நீங்கள் என்ன பண்ணாலும் வேறு இடத்துல நிற்காது, அவங்க அதை தொடல மாட்டாங்க. உகந்த உபவாசம், கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்து செய்கிற உபவாசம். ஏசாயா 58:12. உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். கட்டுகிறவர்கள், அதாங்க போட்டு பாதையை திருத்துபவர்கள். இன்றைக்கு அநேக மக்கள் பொல்லாத வழிகளில் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சீரான வழிகாட்டுகிறதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். திறப்பானதில் ஒருவன் போய் விழுந்தால் பாதாளத்துக்கு போய்விடுவானே, அதை சரியாக மூட வேண்டும். எந்த பாதையில் போனால் பரலோகத்தில் போய் குடியிருக்க முடியும் என்று அந்த பாதையை சீர்படுத்தி சரிப்படுத்தி காட்டுகிறவர். பாழாய் கிடக்கிறவைகளை எல்லாம் இனி வழியே இல்லை என்று வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைக்கிறவர்கள் எல்லாம் பரலோக தேவனோடு கட்டுகிறவர்கள். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவர்கள். நீங்கள் கட்டும் பொழுது, நீங்கள் சரியான பாதைகளை காட்டும் பொழுது, கரடு முரடான பாதைகளை சீர்படுத்தும் பொழுது அவர் பாப்பா உன்னை தான் நான் தேடிட்டுருக்கேன், என் ஜனங்களை நீ கட்டுகிறாய், என் ஜனங்களை நீ திருத்துகிறாய், என் ஜனங்களுக்கு நீ வழிகாட்டுகிறாய், வா, வெல் டன் மை சன், வெல் டன் மை டாட்டர், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று உங்களை அழைப்பார். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். அது பூமியோடு போகாது, பரலோகத்தில் உங்களுக்கு சிறந்த இடத்தை கர்த்தர் வைப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாக போகிறோம். பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் சில வார்த்தைகள் சொன்ன பின்பு நாம் திருவிருந்தை பெற்றுக்கொள்வோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, இளம் வாலிப தம்பி தங்கைகளே, வாலிப தம்பி தங்கைகளே, பெரியவர்களே, முதியவர்களே, ஊழியர்களே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். குறிப்பாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 5:12. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நாம் கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும்.
அப்பொழுதுதான் நான் உயர்ந்த நிலைக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் கொண்டு செல்லுவார். கொலோசியர் 2:6 கொலோசியர் 2:6 அவருக்குள் மேற்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய போஷாக்கை இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய அடையாளத்தை நிலை நிறுத்த அறிக்கை செய்யப்போகிறோம். நான் யார், கிறிஸ்துவுக்குள்ளாக நான் எந்த நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன், உயர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை இப்பொழுது நாம் அறிக்கை செய்ய போகிறோம். ஆகவே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆக்ரோஷமாக, வைராக்கியமாக, உற்சாகமாக அறிக்கை செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல விதங்களிலும் அவர் உங்களுக்கு இன்றைக்கு ஊழியம் செய்வார். பிலிப்பியர் 3:14 பிலிப்பியர் 3:14 இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த உலகம் என்னை எண்ணுகிறபடி அல்லது பேசுகிறபடி நான் இல்லை. இருளின் ராஜ்யமும் சாத்தானும் என்னை எண்ணுகிறபடி அல்லது அவனுடைய திட்டத்தின்படி நான் இல்லை. விக்கிரக ஆராதனையில் மூழ்கி போன என்னுடைய முன்னோர்கள் என்னை குறித்து நினைத்திருக்கிற எண்ணங்களின்படி நான் இல்லை. புதுப்பிக்கப்படாத சிந்தையை உடைய எனது நண்பர்கள் என்னை குறித்து எண்ணின எண்ணங்களின்படி நான் இல்லை. நான் எப்படி இருக்க வேண்டும் என்று எனது தாய் தந்தையர் எண்ணினார்களோ அவர்களுடைய எண்ணத்தின்படி நான் இல்லை. நான் இருக்கும் இடத்தில் நான் இருக்கும் இடத்தில் துன்மார்க்கமான காரியங்கள், சொந்த குடும்பத்தில் உள்ள துன்மார்க்கமான காரியங்கள் என்னை சுற்றிலும் இருக்கிற
சூழ்நிலைகளில் இருந்து வருகிற துன்மார்க்கமான காரியங்கள் என்னை குறித்து நினைத்திருக்கிற எண்ணங்களின்படி நான் இல்லை. தேசத்தின் பொருளாதாரம் மற்றும் பெருகி கொண்டிருக்கும் துன்மார்க்கம் ஜனங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்திற்குள் நான் இல்லை. என்னுடைய சுய எண்ணத்தின்படி நான் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதோ அப்படியாக நான் இருக்கிறேன். நான் தேவனுடைய சாயலாக இந்த உலகத்தில் இருக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சிருஷ்டிகரின் ரசனைக்கு ஏற்ப நான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறேன். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன், சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் மரணத்தின் வல்லமையில் இருந்தும் பாதாளத்தின் வல்லமையில் இருந்தும் கிரயத்துக்கு விடுவிக்கப்பட்டுள்ளேன். நான் நீக்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவினால் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவின் மூலம் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். நான் சத்திய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் பரலோகவாசி. என்னுடைய குடியுரிமை பரலோகத்தில் உள்ளது. எல்லா துறைத்தனத்துக்கும் வல்லமைக்கும் மேலாய் கிறிஸ்துவோடே கூட நான் உன்னதங்களில் உட்கார்ந்திருக்கிறேன். நான் இந்த உலகத்தை நான் நல்ல இருதயத்தில் கையை வச்சு ஆக்ரோஷமாக சொல்லுங்க, நான் இந்த உலகத்தை ஆள்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவாகவும் ஆசாரியராகவும் இருக்கிறேன். இருளின் ராஜ்யத்தை
இருளின் ராஜ்யத்தை கலங்கடிக்க பண்ணுகிற, கலங்கடிக்க பண்ணுகிற தேவனுடைய பயங்கரமாக நான் இருக்கிறேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலம். நான் தேவனுடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்குள் மற்ற தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து கட்டப்பட்டிருக்கிறேன். 1 பேதுரு 2:9 நான் தேவனுடைய ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், நான் பரிசுத்த ஜாதி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் தேவனுடைய பார்வையில் விசேஷமாயிருக்கிறேன். யோவான் 1:12 நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டபோது தேவனுடைய பிள்ளையாகும்படி, தேவனுடைய பிள்ளையாகும்படி எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:19 லூக்கா 10:19 நான் சர்ப்பங்களை, தேள்களை மிதிக்க எனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும், பிசாசுகளை துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் எனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18:18 நான் கட்டவும் உத்தரவு இடுவதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனக்கு அதிகாரம் உண்டு. அப்போஸ்தலர் 4:13 எனது குரல் எங்கெல்லாம் தொனிக்கிறதோ, ஏன் என்று என்னை எவரும் கேட்க முடியாது. ஏனென்றால் என்னுடைய குரல் அதிகாரம் நிறைந்த ராஜாவின் குரலாக இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் மேற்கொள்ளவும் ஆளுகை செய்யும் தேவனிடத்தில் வல்லமையையும் உத்தரவையும் பெற்றிருக்கிறேன். சங்கீதம் 8:6 நான் தேவ தூதரிலும் சற்று சிறியவர். சங்கீதம்
8:5 படி, தேவன் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டியிருக்கிறார். சங்கீதம் 8:5 படி, அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் எனக்கு ஆளுகையை தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கு விரோதமாக எழும்பி நின்ற சத்துருவை கிறிஸ்து முற்றிலுமாக தோற்கடித்தார். சபையாகிய கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் அங்கமாய் இருப்பதால் பரலோகத்தின் திறவுகோல் மறுபடியும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாதாளத்தின் வாசல் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. நான் அந்த திராட்சை செடியில் உள்ள ஒரு கொடி. ஏனெனில் நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன். யோவான் 15:5. கலாத்தியர் 5:22, 23 நான் ஆவியின் கனியால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கத்தால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஏனெனில் தேவ கிருபை என் வாழ்க்கையில் மகிமையின் வெளிச்சமாயிருக்கிறது. நான் பரிபூரண ஆதரவுக்குள் இருக்கிறேன். நான் பரலோக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு உடன் பங்காளியாக இருக்கிறேன். 1 யோவான் 3:9 படி, தேவனால் பிறந்த நான் பாவம் செய்ய மாட்டேன். ஏனெனில் அவருடைய வித்து எனக்குள் தரித்திருக்கிறது. எல்லாவற்றையும் மேற்கொள்வேன். தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தினாலே கவலை, வியாகுலம், ஆவிக்குரிய அழுத்தம், வருத்தம், மனச்சோர்வு, கண்களின் ஈச்சை, மாம்சத்தின் ஈச்சைகளை நான் மேற்கொள்ளுவேன். ஒன்று யோவான் 4:4 படி,
இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். எனவே சத்துருவின் சகல தந்திரங்களையும் மேற்கொள்ளுவேன். ஏசாயா 54:17 எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் தேவ நீதியினாலே ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறேன். நான் எந்த ஒரு அழுத்தத்தில் இல்லை. நான் எந்த ஒரு அழுத்தத்தில் இல்லவே இல்லை. எனவே நான் பயப்பட மாட்டேன். தீங்கு என்னை நெருங்கவே முடியாது. ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உயர்ந்து செல்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்ந்த இடங்களுக்குள்ளாக கொண்டு செல்வதற்கு இந்த ஆவிக்குரிய அறிக்கைகளை நாம் ஏறெடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நாம் எந்த நிலையில் உயர வேண்டுமோ அந்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்வார். தொடர்ந்து நாம் திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் புசிக்கப் போகிறோம், பானம் பண்ணப் போகிறோம். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை கொண்டு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆதீனத்தில் முன்குறித்திருக்கிறாரோ அவருடைய சரீரத்தோடு நீங்கள் இணையும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் அவருடைய இரத்தத்தோடு நீங்கள் இணையும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களை கொண்டு எதையெல்லாம் இந்த பூமியில் செய்ய வேண்டுமோ அதை தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவர் நிறைவேற்றுவார். இப்பொழுது நாம் தொடர்ந்து திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொள்வோம். கர்த்தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்பட போகிற அன்று ராத்திரியில் அந்த மேல் வீட்டறையில் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். அதை அவர்களுக்கு கொடுக்க அவர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். நீங்களும் இது இயேசுவின் சரீரம் என்று சொல்லி புசியுங்கள். அந்தபடி அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரியனுடைய ரத்தம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள், நான் வருமளவும் நினைவு கூறுங்கள். பாவ மன்னிப்பின் மீட்புக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இது, இயேசுவின் ரத்தம். சொல்லி பருகுங்கள். நாம் எல்லாவருமாக ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போம். பரலோக தந்தையே, எங்களை உயர்ந்த இடத்தில் ஏறி இருக்கப்படுகிற தேவன், நாங்கள் உம்மோடு கிட்டி சேரவும் உமக்கு முன்பதாக உகந்த உபவாசம் மேற்கொள்ளவும் பிரிந்த குடும்பங்களை கட்டவும் வழி தெரியாமல் திசை தெரியாமல் அழைகிறவர்களுக்கு திசை காட்டவும் எங்களை நீ பிரித்தெடுத்திருக்கிறீர். அப்படிப்பட்டவர்களை உயர வைக்கிறீர். உலகமெங்கும் இருக்கிற தம்முடைய தாசர்கள் பரிசுத்தமான்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். குறிப்பாக எங்கள் ஐயா சாது அவர் இருக்கிற இடத்தில் செய்கிற ஊழியத்தில் அவரை கனப்படுத்தும். கட்டப்படுகிற காரணோடை பகுதியிலே கட்டட வேலைகள் துரிதமாய் முடியட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்கள் நாட்டை ஆளுகிறவர்கள், பாரத பிரதமர் தொடங்கி அனைத்து மாநில முதல்வர்கள், எங்கள் தமிழக முதல்வர், ஒவ்வொருவரையும் உடைய கைகளில் போடுக்கிறோம். அவர்களை வேலியடையும் காத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்தின் எல்லைகளில் நிற்கிற இராணுவத்தினர், உள்ளூர் காவல்காரர், காவல் அதிகாரிகள், மருத்துவ குழாமினர், ஆசிரியர் பெருந்தகைகள், துப்புரவு தொழிலாளர்கள், எங்கள் அக்கம் பக்கத்து வீட்டார், எங்களுக்கு அருமையான பிள்ளைகள் உலகத்தின் பல பகுதிகளில் இருக்கிறார்கள், ஏஞ்சல் டிவி நேயர்கள், ஒவ்வொருவரையும் நினைக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் வயது முதிர்ந்தவர்களுக்கு பலவீனங்கள் நீங்கட்டும் அப்பா. வாழ்க்கையில் எனக்கு இது தேவை என்று மிகுந்த ஆவலோடு ஜெபிக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், பிரச்சனைகள் அழியட்டும், நோய்கள் நீங்கட்டும்,
உயர்வு உண்டாகட்டும், வேலையில் பதவி உயர்வு கிடைக்கட்டும், வருமானம் பெருகட்டும், வறுமை நீங்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர், கத்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர், கத்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், ஆமேன் ஆமேன். அன்பான வழி ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் அடுத்தடுத்து வரும் நல்ல நிகழ்ச்சிகள் பாருங்கள். கத்தருக்கு சித்தமானாலும் இன்று இரவு 10:30 அப்பம் கிளாஸே, அதில் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் செய்தி வழங்குவார்கள். அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். கட்டப்பட்ட மக்களை காண சொல்லுங்கள். கத்த நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிற வரை கர்த்தர் உங்களையும் எங்களையும் காப்பாராக. God bless you. Thank you.